வணக்கம் நண்பர்களே, அமரர் சாண்டில்யன் அவர்கள் எழுதிய நீல்விழி அத்தியாயம் 4. மற்றுமொரு மனிதன் மரத்தின் மறைவிலிருந்து தனது நடத்தை ஒவ்வொன்றையும் கவனிக்கிறான் என்பதை சற்றும் உணராமலேயே சிறைக்குள் நுழைந்தாள் அரசகுமாரி. அந்த அறைக்கதவை மெல்ல சாத்திவிட்டு தரையில் படித்திருந்த ஜடிலனி உற்று பல வினாடிகள் நோக்கிய வண்ணமே நின்றாள். வெளியே காய்ந்த விண்ணிலவு சாளர கம்பிகளின் மூலமாக லேசாக அவன் மீது விழுந்திருந்ததால் படுத்திருந்த நிலையிலும் அந்த வாலிபன் மிக அழகாயிருப்பதை கவனித்தாள் அரசகுமாரி. கால்களை லேசாக மடக்கிக் கொண்டும் மடித்த வருகையில் முகத்தை புதைத்துக் கொண்டும் தலைமயிர் அக்கம்பக்கம் விழுந்து கிடக்க அவன் படுத்திருந்த நிலை ஏதோ சண்டித்தனம் செய்வது போலிருந்தது. அந்த சண்டித்தனத்திலும் கழுத்திலிருந்து இடுப்பு வரை இருந்த உடற்பகுதி மிக உறுதியாக காட்சியளித்ததை கண்ட அரசகுமாரி, இத்தனை இரும்பு உடலுடையவன் இத்தனை அழகாயிருப்பவன் ஏன் சாக இஷ்டப்படுகிறான் என்று எண்ணி பார்த்து விடையேதும் கிடைக்காததால் மெல்ல தன் கையில் இருந்த ஈட்டியால் அவன் உடலை ஒரு முறை லேசாக தட்டினாள். அந்த தட்டல் அவனை சிறிதும் அசைக்கவில்லையாதலால் மறுபடியும் தட்டினாள் இருமுறை. அந்த தட்டலுக்கு பிறகும் சிறிதும் அசையாமலும் நெளிந்து கொடுக்காமலும் நிம்மதியாக தூங்கினான் அந்த வாலிபன். அவன் நெஞ்சுறுதி அரசகுமாரிக்கு பெரும் வியப்பை தந்தது. நாளை இறக்கப் போகிறவன் இன்று எப்படி இத்தனை நிம்மதியாக உறங்க முடியும் என்று நினைத்து பார்த்து சாவை பற்றியவன் அதிகமாக கவலைப்படாதவன் போல் என்று தனக்குள் எண்ணிக்கொண்டாள். இத்தகைய வாலிபனை சாகப்படுவது மிகவும் பாவம் என்றும் தன் மனதுக்குள் சொல்லிக் கொண்டாள். ஆனால் அவள் மனம் திருப்பி கேட்டது கேள்வி, இவன் இருந்தால் என்ன, போனால் என்ன, இவன் மேல் உனக்கு என்ன அக்கறை? ஆம், என்ன அக்கறை? அவளும் தனது மனதை பார்த்து திருப்பி கேட்டாள். தெரியவில்லையா அவனுக்கு? தெரிந்திருந்தது அவளுக்கு. இந்த வாலிபனிடம் வேறொருவரிடத்தும் உதயமாகாத அனுதாபம் தனக்கு உதயமாகி இருந்ததை உணர்ந்து கொண்டாள் அவள். அந்த அனுதாபத்திற்கு காரணம் மட்டும் புரியவில்லை அவளுக்கு. துணிவுடன் கையை பிடித்தவனிடம் எதற்கு எனக்கு அனுதாபம் என்று வினவிக் கொண்டாள் அரசகுமாரி. அவள் மனம் மீண்டும் மீண்டும் அவளிடம் கேட்டது, உனக்கு அவன் மேல் ஏற்பட்டிருப்பது அனுதாபம் தானா? அந்த கேள்வி அவளை தூக்கி வாரி போட்டது ஒரு வினாடி. ஆம், அனுதாபம்தான், வேற என்ன இருக்க முடியும் என்று தனக்குத்தானே கேள்வி என்பதிலும் மாற்றி மாற்றி போட்டுக் கொண்டாள் அவள். சற்று முன்புதானே பார்த்தேன் இவரை, முன்பின் தெரியாத பயணி, இளம் வயதா இருக்கிறதே, சாக விடக்கூடாது என்று அனுதாபம் தான், வேற என்ன எனக்கு என்று தன்னைத்தானே சமாதானமும் படித்துக் கொண்டு தனது மனம் எழுப்பிய கேள்விகளால் தன்னை பற்றி சிறிது சினமும் கொண்டாள். வேளால் அவனை மூன்றாம் முறை சற்று அதிகமாகவே குத்தினாள். இந்த முறை அவள் எதிர்பாராத நிகழ்ச்சி ஏற்பட்டது. குத்திய வேல் திடீரென்று இழுக்கப்பட்டு அரசகுமாரி அந்த வாலிபன் மீது விழப்போனாள். வேலை இழுத்த வாலிபன் வந்திருப்பது அரசகுமாரி என்பதை அறிந்தவுடன் அவள் உடல் தன் மீது விழாதிருக்க தனது இடது கையை விழுந்து அவள் உடலுக்கு குறுக்கே நீட்டி தடுத்தான். அதனால் விழாமல் நிதானித்துக் கொண்ட அரசகுமாரி அவனிருந்த இடத்திலிருந்து சற்று தள்ளி உட்கார்ந்து கொண்டாலும் அவள் சித்தம் பெரிதும் நிலை குலைந்திருந்தது. ஏனெனில் அவன் குறுக்கே கை நீட்டி தடுத்த போது எழுச்சியுற்று அவள் அழகு பிம்பங்கள் இரண்டும் உறுதியான அவன் கையில் பட்டுவிட்டதால் அவள் உடலில் விவரிக்க இயலாத வேகமும் பயமும் கலந்து உணர்ச்சி பாய்ந்து கொண்டிருந்தது. இவரை எழுப்ப எதற்கு சிறைக்கு வந்தோம் என்று நொந்தும் கொண்டாள் அரசகுமாரி. அப்படி நொந்து கொண்டது உண்மைதானா என்பதில் அவளுக்கே சந்தேகமும் இருந்தது. ஆனால் ஜடிலன் தன்னை கண்ணிமைக்கும் நேரத்தில் சமாளித்துக் கொண்டான். சற்றென்று அரைவாசி உட்கார்ந்து கொண்ட நிலையிலிருந்து எழுந்து நின்று கொண்டு அரசகுமாரியை உற்று நோக்கினான். வெளிநிலவு அவள் மீதும் விழுந்ததால் அவள் உடல் மோகநகரமாக காட்சியளித்தது. திடீரென விழுந்ததால் சற்றே களைந்த ஆடை, சிறிய குழல்கள் ஓரிரண்டு அங்கங்கே இடம் மாறிவிட்ட மல்லிகை சரங்கள், சந்திரவதனத்தின் பீதி கலவரம், இவை அனைத்தும் சேர்த்து சாபத்தால் சிறையால் வந்து விழுந்துவிட்ட தேவலோக மோகினியைப் போல காணப்பட்டாள் அந்த அரசகுமாரி. அலைந்து அவளது குழலுக்கு அடுத்து சங்கு கழுத்து, திறந்த இடை, சேலை சற்றே மேலே ஏறிவிட்ட கால்கள், இவை மூன்றும் நிலவின் வெண்மையை வெட்கச் செய்தாலும் சிவந்துவிட்ட முகம் வெண்மையை பழிக்கும் அழகும் உலகில் உண்டு என்று நிரூபித்தாலும் ஒரு வினாடி நிலை குலைந்த உள்ளத்துடன் நின்றான் ஜடிலன். பிறகு தனது சங்கடத்தை உதறிக்கொண்டு, அரசகுமாரி, இது தவறு, நீங்கள் இந்த சிறைக்கு வந்திருக்க கூடாது என்று குரலில் கடுமையை காட்டினான். தன்னிடம் அப்படி அவன் கடுமையை காட்டியது அவளுக்கு மிகவும் திருப்தியாயிருந்தது. இருந்த போதிலும் அதை வெளிக்காட்டாமல் தவறு என்பதை இங்கு வந்த பிறகுதான் உணர்ந்து கொண்டேன். இங்கு வந்த பிறகா? ஆம், நீங்கள் வேலை பிடித்து இழுத்து என்னை தள்ளிய பிறகு உணர்ந்து கொண்டேன். இதற்கென்ன தண்டனை தெரியுமா? தெரியும், மரண தண்டனை. மரண தண்டனை என்றால் உங்களுக்கு வேடிக்கையாக இருக்கிறதா? அரசகுமாரி பாவியில் குளித்ததற்கு ஒரு மரண தண்டனை, இங்கு உங்களை இழுத்து தள்ளியதற்கு ஒரு மரண தண்டனை.
இரண்டு தடவை என்னை யாரும் கொல்ல முடியாதே. இனிமேல் நான் எத்தனை முறை குற்றம் செய்தாலும் தண்டனை ஒன்றே ஒன்றுதான். ஒரே முறைதான் அதை செயல்படுத்தவும் முடியும். ஆகையால் இனியும் நான் குற்றம் புரியலாம் எவ்வளவு வேண்டுமானாலும் என்றான் அலட்சியத்துடன் ஜடிலன். வேற என்ன குற்றம் புரிவீர்கள்? அவன் பதில் கூறவில்லை. அவள் அழகிய உடலை ஆவலுடன் உற்று நோக்கினான். அதை கவனித்த அரசகுமாரி நடுங்கினாள். அவன் கண்கள் நிலைத்த இடங்களை என்ன என்ன அவள் திகில் அதிகமாயிற்று. ஆனால் அவள் திகிலை அகற்ற அவன் தனது பார்வையை சில வினாடிகள் சிறை கம்பிகளுக்கு வெளியே ஓடவிட்டான். பிறகு திடீரென அவளை நோக்கி, அரசகுமாரி, சீக்கிரம் இந்த அறையை விட்டு வெளியே சென்று விடுங்கள். அவன் குரலில் லேசாக பயம் தெரிந்தது. அச்சம் அவன் குரலில் துணித்தது. அவளுக்கு அது வியப்பாயிருந்தது. அவள் மெல்ல எழுந்து நின்றாள். அறையை விட்டு வெளியே செல்வதும் செல்லாததும் என் இஷ்டம். ஜடிலன் முகத்தில் சற்று பரிதாப சாயை படர்ந்தது. இல்லை அரசகுமாரி, அது உங்கள் இஷ்டமில்லை. சமுதாயத்தில் நாம் இருக்கின்ற வகையில் நமது இஷ்டம் என்பது சொற்பம்தான். நீங்கள் என்னை விடுதலை செய்ய வந்திருப்பது எனக்கு புரிகிறது. அதை செய்ய நீங்கள் நேரடியாக வந்ததுதான் தவறு. அதுவும் இரவு ஊற்றிய இந்த நேரத்தில் வந்தது பெரும் தவறு. உங்கள் உயர்ந்த நிலைக்கு அது உகந்ததில்லை. அவன் கூறியதன் பொருள் அவளுக்கு புரிந்திருந்தது. இருப்பினும் பிடிவாதத்துடன் கூறினால், வீரரே, உம்மை போன்ற வீரனை வாலிபனை அளிக்க எனக்கு இஷ்டமில்லை. ஆகையால் உங்களை விடுதலை செய்ய வந்தேன். அதற்கு யாரையாவது காவலனை அனுப்பி உத்தரவிட்டால் போதுமே. போதாது வீரரே, போதாது. நான் கூட உம்மை நேரடியாக விடுதலை செய்ய முடியாது. தெரியுமா, இந்த கதவை திறந்து விட்டுவிட்டு நீங்களாகவே தப்பிவிட்டீர்கள் என்ற நிலையை சிருஷ்டிக்கவே இங்கு நான் வந்தேன். அவள் விளக்கம் அவனை பெரிதும் குழப்பவே செய்தது. என்ன, என்னை விடுதலை செய்ய உங்களால் முடியாததா? நான் தப்பிவிட்டதாக பொய்யை சிருஷ்டிக்க வந்தீர்களா என்று அவன் சொன்ன வார்த்தைகளையே கேள்வியாக திருப்பினான் ஜடிலன். ஆம், உங்களை அரசகுமாரி என்று கோட்டை வாயில் காவலர்கள் கூறினார்களே. அரசகுமாரிதான். ஓ, அரசகுமாரிக்கே இந்த ஊரில் அதிகாரம் இல்லையா? கிடையாது. பின் யாருக்கு அதிகாரம்? இங்குள்ள தர்ம அதிகாரிக்கு. யார் அவர்? மாறன்காரி. மாறன்காரியா? சோழ மன்னனின் மந்திரியா? இல்லை. தர்ம அதிகாரி என்று ஒரு தனி பதவி இருக்கிறதா என்ன? இந்த ஊருக்கு மட்டும் இருக்கிறது. அப்படியா? என்ன இந்த ஊரில் மட்டும் அப்படிப்பட்ட என்ன ஒரு விசேஷம்? அரசகுமாரி சிறிது சிந்தித்தாள். இந்த ஊரின் பெயர் தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்கள். ஜடிலன் குரலில் குழப்பம் இருந்தது. ஊரின் பெயருக்கும் இவள் நிர்கதியான நிலைக்கும் என்ன சம்பந்தம்? இதை பெண்ணாகடம் என்று அழைக்கிறார்கள். ஊர் நீண்டலாளாக இருக்கிறது. ஆனால் பெயர் சில வருஷங்களுக்கு முன்புதான் சூட்டப்பட்டிருக்கிறது. ஜடிலன் அதற்கு பதிலேதும் கூறவில்லை. அவளே மேலே பேசட்டும் என்று காத்திருந்தான். அரசகுமாரி அவன் மௌனத்தின் குறிப்பறிந்து மேலே கூறினாள். வீரரே, இந்த ஊர் சோழ நாட்டைச் சேர்ந்தது என்பதை நான் உமக்கு கூற தேவையில்லை. இந்த ஊருக்குள் வந்தபோது இதில் பெண்கள் அதிகமாயிருந்ததை கவனித்திருப்பீர்கள். அதுவும் யுவதிகளே அதிகமாயிருந்ததையும் கண்டிருப்பீர்கள். இங்கு நடக்கும் புதுச்சந்தைக்கும் சோழ நாட்டின் முக்கிய தனிகர்களே வருகிறார்கள். வாயிலில் காவலர்கள் தடையேதும் செய்யாவிட்டாலும் உன்னிப்பாக வருகிறவர் போகிறவர்களை கவனிக்கிறார்கள். சிறிது சந்தேகமாயிருப்பவர்கள் கூட சிறை செய்யப்படுகிறார்கள். ஆண்கள் அணுகக்கூடாத இடங்கள் என்று சில உண்டு. அங்கு செல்லும் ஆண்கள் தண்டிக்கப்படுகிறார்கள். இந்த உட்கோட்டையில் நானும் இன்னும் சில குறுநில மன்னர்களின் குமாரிகளும் வசிக்கிறோம். எங்களுக்கு நீராட அந்த தாமரை வாவியும் தோட்டமும் நிறுவப்பட்டிருக்கிறது. அங்கு வருகின்றவர்களுக்கே மரண தண்டனை உண்டு. குளிப்பவர்களை பற்றி கேட்க வேண்டியதில்லை. பெண்களுக்காகவே ஏற்பட்ட இந்த கோட்டை பெண்ணாகடம் என்று அழைக்கப்படுகிறது. இது உண்மையில் சோழ நாட்டு அரசகுமாரியின் சிறை. ஜடிலன் முகத்தில் வியப்பு அதிகமாக படர்ந்தது. சிறையா? கன்னிமாடம் என்று சொல்லுங்கள். கன்னிமாடம் தஞ்சை மாநகரிலேயே இருக்கிறது. கன்னிமாடம் அல்ல இது, சந்தேகமின்றி சிறைதான் வீரரே. ஆனால் கம்பிகள் இல்லாத சிறை. இங்கு அழகு அதிகம், மலர்கள் அதிகம், ஆபரணங்கள் அதிகம், பட்டாடைகள் அனந்தம், சகல சௌபாகியங்களும் உள்ள பெரும் சிறை இந்த பெண்ணாகடம். 2 ஆண்டுகளாக இங்கு நாங்கள் வசிக்கிறோம். ஏன் வசிக்கிறீர்கள்? யார் உங்களை சிறை வைத்திருப்பது? சோழ மன்னனா? இல்லை. திடீரென்று ஏதோ நினைத்துக் கொண்டு அவளை நோக்கி ஜடிலன் வினவினான். உங்கள் பெயர் என்ன? அரசகுமாரி அவன் கண்களுடன் தன் கண்களை கலந்தாள். இந்த துரதிருஷ்டக்காரியின் பெயர் நீல்விழி. ஜடிலன் அசைவற்று நின்றான். பல விஷயங்கள் அவனுக்கு புரிந்தது. விதியின் விசித்திரத்தை எண்ணி உள்ளூர் பயந்தான். நீல்விழி, எத்தனை அழகான பெயர், எத்தனை பொருத்தமான பெயரும் கூட.
என்று தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டான். அத்துடன் ஒரு பெருமூச்சு விட்டு அவளை அணுகி, அரசகுமாரி, இப்படி ஒரு அற்புதம் என் வாழ்வில் நிகழும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. விதியின் வழியை நிர்ணயிக்க நீங்கள் யார்? நான் தான் யார் என்று கூறிவிட்டு தனது இடையிலிருந்து ஒரு ஓலையை எடுத்து அவள் கையில் திணித்தான் ஜடிலன். நிலவொளியில் ஓலையில் தனது கண்களை ஓட்டினாள் நீல்விழி. அவள் கண்களையே அவளால் நம்ப முடியவில்லை. நிலவில் எழுத்தை பூரணமாக படிக்க முடியவில்லை அவளால். ஆனால் அதில் எழுதியிருப்பது ஓரளவு புரிந்தது அவளுக்கு. நன்றி ததும்பிய நீல்விழியின் கண்கள் ஓலையிலிருந்து எழுந்து அந்த வாலிபனின் கண்களுடன் உறவாடின.